பெற்றோர்களே, நம்ம யூடியூப் சேனல் பேரு குழந்தைகள் உலகம். அதாவது குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு இல்லைன்னா தந்தையர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்தில் ஒவ்வொன்றா நிவர்த்தி செய்யறது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றது, இதுதான் நம்ம யூடியூப் சேனலோட முக்கியமான நோக்கம். அதனால வந்து குழந்தைகளை பற்றி நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷன் வரும். உடனடியாக நீங்க குழந்தைகளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் யுவர் சில்ட்ரன். ஹாய், ஹலோ பாசமிகு பெற்றோர்களே, நான் உங்கள் குழந்தை மருத்துவர் ராவணா பேசுகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் புதிதாக ஒரு குழந்தை பிறந்துள்ளது, நியூபார்ன். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய வரும். பொதுவாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த குழந்தையை நல்லபடியாக பாதுகாக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். முதல்ல அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இப்போ குளிக்கிறது, உணவு, இதெல்லாம் வந்து வழக்கம் போலவே செய்யலாம். ஏன்னா குழந்தை பிறப்புன்றது வந்து ஒரு நோய் அல்ல, இது இயற்கையான ஒரு செயல். அதனால் வந்து மூணாவது நாள்லேருந்து அவங்க டெய்லி குளிக்கலாம், வெது வெதுப்பான நீரில் நல்லா குளிக்கலாம், உடம்பு சோறு போகிற அளவுக்கு குளிக்கலாம். அப்புறம் உணவு பார்த்திங்கன்னா, அவங்க டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதே உணவுகளையே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வழக்கமாக சாப்பிட்ற டிஃபன் வகைகளோ, மதிய சாப்பாடோ, அதில் கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இது மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடுதலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பால் நிறையா சுரக்கணும்னா ப்ரோட்டீன் நிறையா தேவைப்படும், ஃபேட் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் வந்து வழக்கமான உணவை விட கொஞ்சம் கூடுதலாகவே அவங்க சாப்பிட்லாம். இன்னும் சொல்லப்போனால், நம்மளாம் மூணு வேளை சாப்பிட்றோம், ஆனால் குழந்தை பெற்றெடுத்த தாய் நாலுலேருந்து அஞ்சு முறை உணவு எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுக்கும் போதுமான அளவு ஆற்றல் கிடைக்கும், நல்லபடியாக பால் சுரக்கும். அதனால் வந்து அசைவ உணவு பிரிவர்களாக இருந்தால் அசைவ உணவோடு கொடுக்கலாம். ஒரே விஷயம் என்னென்னா, காரம், இந்த மசாலா பொருட்கள், வாசனை பொருட்கள்லாம் சேர்க்குறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் ஓய்வு, ஓய்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைய அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கனால 24 மணி நேரம் அவங்க பார்க்க வேண்டியிருக்கோம், இரவு பகல் பார்க்காம. அப்போ குழந்தை தூங்கும்போதும் அவங்களே தூங்கிக்கணும். அது பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி. நம்ம ஊரில் வந்து பகலில் தூங்கக்கூடாது அந்த மாதிரி நிறையா கட்டுப்பாடெலாம் சொல்லுவாங்க பாட்டிமார்கள், அதெல்லாம் அவசியம் இல்லை. அவங்க எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம், எப்போ வேணாலும் முழிச்சிக்கலாம். குழந்தை முழிச்சிட்டு இருக்கும்போது அது கூட முழிச்சிட்டுது, பேசுறது, கொஞ்சிறது, இதெல்லாம் அவங்க பண்ணியே ஆகணும். அப்புறம் குழந்தைக்கு வருவோம். குழந்தைய முக்கியமாக ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா மூடி வைக்கணும். முகம் மட்டும்தான் தெரியணும், தலையிலிருந்து கை கால்கள் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நல்லா வெது வெதுப்பாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு அதிக அளவு ஆற்றல் வீணாகாது. சில்லுன்னு காத்துப்படும்போது உடம்புலேருந்து சத்தெல்லாம் உடனடியாக குறைய ஆரம்பிச்சோம். அதனால் குழந்தைய வந்து எப்பயும் ஒரு கதகதப்பான சூழ்நிலை அம்மா பக்கத்துலேயே வச்சுருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குறத பற்றி பார்த்திங்கன்னா, பிறந்த அரை மணி நேரத்துலேருந்தே தாய்ப்பால் கொடுக்கலாம். அம்மாவுக்கு ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அவங்க படுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்க மார்பு கிட்ட கொண்டு போய் குழந்தைய சப்ப விடணும். குழந்தை சப்ப சப்ப தான் பால் சுரக்கும். அதுவும் முதல் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த சீம்பால்னு சொல்லிட்டு வரும், தண்ணி மாதிரி வரும், அது ரொம்ப 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 முக்கியம். அதுலேயே அதுக்கு தேவையான அளவுக்கு ஆற்றலும் இருக்குது. நோய் தடுப்பு மருந்துகள், ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய அனுகூலங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து அந்த சீம்பாலை தவறாமல் கொடுங்க. குழந்தைய சுத்தமாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தடுப்பூசிகள் மருத்துவர் சொல்லுவாங்க, அதாவது பிறந்த உடனே அந்த பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, அப்புறம் வந்து போலியோ ட்ராப்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க முதல்ல போட்டுட்டு தான் இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்புவாங்க. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் விட்டு வந்த பிறகு அவங்க 1.5 மாதத்தில், 2.5 மாதம், 3.5 மாதம், அப்புறம் 6 மாதம், 9 மாதம், 1 வயது, இப்படி நிறைய தடுப்பூசிகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனையும் நிறைய நோய்களை தடுக்கக்கூடியது. அதனால் ஒன்று கூட தவறாமல் சரியான தேதிக்கு போட்டுக்கோங்க. என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது முக்கியம். முதல் ஒரு நாளைக்கு குளிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா குழந்தை முன்னாடியே சொன்ன மாதிரி எச்சில்னு ஆகக்கூடாது, கதகதப்பாக இருக்கணும். அதனால் ஒரு நாள் கழிச்சு கூட குளிப்பாட்டிக்கலாம். இன்னும் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா தொப்புள் காஞ்சி விழற வரைக்குமே கூட வந்து குளிப்பாட்டலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் வெது வெதுப்பான தண்ணியில் உடம்பு முழுக்க தொடச்சி விடலாம். அதே மாதிரி தரக்கூடாதது முக்கியம்.
இப்போ நம்ம ஊரில் வந்து பிறந்த உடனே தேன் கொடுப்பாங்க, கழுதைப்பால் கொடுப்பாங்க, சுடு தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும்பாங்க, சக்கரை தண்ணி கொடுக்கணும்பாங்க. இது எல்லாமே ஒரு தவறான பழக்கம். இது எதுவுமே தேவையில்லை, நேரடியாக தாய்ப்பாலே போயிடலாம். தொப்புளுக்கு முக்கியமாக தொப்புள் விழுந்த உடனே எதையாவது ஒன்று வைக்கணும்பாங்க, தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க, சுருட்டு சாம்பல் அது மாதிரிலாம் வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம், இதனால் இன்ஃபெக்ஷன் ஆகும், டெட்டனஸ் போன்ற கொடிய நோய்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீனாக இருந்த போதும். ரொம்ப ஒரு துர்நாற்றம் வருது இல்லைன்னா தண்ணி மாதிரி வடியுது, சீழ் மாதிரி வடியுதுன்னா டாக்டரை பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க. அதே போல் குழந்தை குளிப்பாட்டுறது, வெது வெதுப்பான தண்ணியில் ஏதாவது ஒரு மைல்டான குழந்தை சோப்பு யூஸ் பண்ணால் போதும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறேன், சீக்கா போட்டு குளிப்பாட்டுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் குளித்த பிறகு சாம்பிராணி போக கொண்டு வந்து போடுங்க அப்படிம்பாங்க, அது பண்ணாதீங்க. காரம் ஊற்றுங்க, வசம்பு ஊற்றுங்க, சுடுவா ஊற்றுங்க, விளக்கெண்ணெய் ஊற்றுங்க, வேப்பெண்ணெய் ஊற்றுங்கன்னு அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் 1008 அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்புறம் குழந்தை கொஞ்சம் அழுதுச்சுனால போதும், நார்மலாக குழந்தைங்க வந்து வயிறு வலி வரும்போது அழுவோம், அப்புறம் வந்து யூரின் போகும்போது அழுவோம், மோஷன் போகும்போது அழுவோம், உடனே வந்து உரம் விழுந்துட்டுருக்கோம் உரம் எடுன்னு சொல்லி பாட்டிங்களை கூப்பிட்டு வந்து தலைகீழாக தொங்க விடுறது, தட்டுறது, இல்லைனா புடவையில் போட்டு உருட்டுறது, தொக்கு எடுக்கிறது, உரம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்க ஏதாவது பண்ணுவாங்க, அது தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ பெற்றோர்களே, இப்போ அந்த புதிதாக பிறந்த குழந்தைய நான் மேற் சொன்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணிவிட்டு மேற் சொன்ன விஷயங்களை பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் குழந்தை 100% நலமாக இருக்கும். வாழ்த்துக்கள், பாய். என்ன பெற்றோர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கிடையில் வந்து உங்களுக்கு இதிலிருந்தும் சில சந்தேகங்கள் ஏற்படலாம். அப்படி உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்காக நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட் டு யுவர் சில்ட்ரன். பாய்.